நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அமைதி தவழும் தோற்ற பொலிவையும், சோகம் மையல் கொண்ட முக அமைப்பையும், சாந்தம் மிகுந்த குரல் வழமையையும் தன்னகத்தை கொண்டவரும், தெலுகை தனது தாய்மொழியாக கொண்டிருப்பினும் தமிழ் தெலுங்கு என பன்மொழி திரைப்படங்களின் நாயகியாக ஏற்றம் பெற்று காலத்தின் சுழற்சியால் சகோதரி, அண்ணி, அம்மா என குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று கண்ணீர் திலகமாக முத்திரை பதித்தவரும், தாய்மையின் ராணியாக பிரதிபலித்தவரும், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்ட தமிழ் திரை உலக முன்னணி சூப்பர் ஸ்டார்களின் இணையாக நடிப்பால் வலம் வந்தவரும், நடிகர் திலகம் வசன மொழிகளாலும் நடிப்பாலும் கலங்கடித்து அறிமுகமான பராசக்தி என்ற திரைப்படத்தின் ஷேகர் பிரதர்ஸின் செல்ல தங்கை கல்யாணியாக, கலா ரசிகர் மோகன் எனும் நடிகவேள் எம் ஆர் ராதாவின் நடிப்பிற்கு இன்று வரை மகுடத்தின் மீது ஒளி வீசும் மாணிக்க கல்லாக ஜொலித்து வரும் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் அவர்தம் மனைவியாக தோன்றி தமிழக ரசிகர்களின் மனதை கலங்க வைத்தவரும், மல்லிகைப்பூ ஜாதி ரோஜா, முல்லைப்பூ வேணுமா என்ற மனம் கவர் மேற்கத்திய இசையை ஞாபகப்படுத்தும் பாடல் இடம்பெற்ற ராஜி என் கண்மணி என்ற திரைப்படத்தின் மூலம் திரை ஆர்வலர்களின் மனதை கவர்ந்தவரும், இன்று வரை தென்னிந்திய திரைவானின் அன்னை நட்சத்திரமாக தோன்றி மறைந்தாலும் மின்னி வரும் அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்களை பற்றித்தான். 1927 ஆண்டு ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தை அடுத்த முறுக்கிப்புடி எனும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண காவிய நாயகி மகாலட்சுமி எனும் இயற்பெயருடைய ஸ்ரீரஞ்சனி ஆவார். இவருடன் உடன் பிறந்த மூத்த சகோதரியின் பெயரும் ஸ்ரீரஞ்சனி ஆகும். இவர் அக்கால நாடக கலைஞர் மற்றும் திரைக்கலைஞரும் ஆவார். அது மட்டுமின்றி கலையுலக முன்னோடி மட்டுமின்றி முதல் சீதா கதாபாத்திரம் ஏற்று நடித்த சிறப்புக்குரியவர் ஆகையால் சீனியர் ஸ்ரீரஞ்சனி எனவும், அக்காவை தொடர்ந்து திரை உலகில் பிரவேசித்ததால் இவர் ஜூனியர் ஸ்ரீரஞ்சனி என நமது வாழ்க்கை பயண நாயகி சிறப்பிக்கப்பட்டார். இவ்வாறு கலை உலக பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீரஞ்சனி ஆகையால் அவருள்ளும் கலையின் ஈடுபாடு மிகுதியாகவே காணப்பட்டது. இதன் அடிப்படையில் சங்கீதத்தையும் பாரம்பரிய நாட்டிய கலைகளையும் கற்றுக்கொண்டவர் தனது பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரான முறுக்கிப்புடியில் கற்க ஆரம்பித்தார். இவ்வாறு தனது மூத்த சகோதரியின் வழிகாட்டல், கலைகளை கற்றுக்கொள்ளல், பள்ளி படிப்பு என திறம்பட வளர்ந்த ஸ்ரீரஞ்சனி அவர்களின் தோற்ற பொலிவு மற்றும் நாட்டிய திறனை கண்ட தெலுங்கு திரை உலகம் அவரை தன்பால் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் 1944 தங்களது குடும்ப நண்பரும் இயக்குநருமான சித்திரப்பு நாராயணமூர்த்தி இயக்கத்தில் கௌரிநாத சாஸ்திரி மற்றும் கிருஷ்ணவேணி நடிப்பில் வெளியான பீஷ்மா என்ற திரைப்படத்தின் மூலம் தனது 17 தெலுங்கு திரை உலகில் 2 நாயகியாக மகாலட்சுமி என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் ஜூனியர் ஸ்ரீரஞ்சனி என்ற பெயரில் முதன் முதலில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து தெலுங்கு திரை உலகில் அறியப்பட்டவரான ஜூனியர் ஸ்ரீரஞ்சனி அவர்கள் பிரம்ம ரத்தம், கொல்லபாமா, கீதாஞ்சலி உள்ளிட்ட தொடர் தெலுங்கு திரைப்படங்களில் துணை கதாபாத்திரம், 2 நாயகி என ஏற்று நடித்து வந்தவரின் திரை உலக வாழ்வின் திருப்பு முனையாக 1949 கே.வி. ரெட்டி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கஸ்தூரி சிவராவ் நடிப்பில் வெளியான குணசுந்தரி கதா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் கதையின் பிரதான நாயகியாக அறிமுகம் ஆனார். மாபெரும் வெற்றியையும் வசூல் சாதனையையும் நன்கு படைத்த இத்திரைப்படத்தின் மூலம் வெற்றி நாயகியாக உயரம் தொட்ட ஸ்ரீரஞ்சனி அவர்களை தேடி லைலா மஜ்னு, மந்திர தண்டம், வாலி சுக்ரீவா உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்கள் தேடி வந்தன. இத்திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற ஸ்ரீரஞ்சனியின் தோற்ற பொலிவு மற்றும் நடிப்பு திறனை கண்ட தமிழ் திரை உலகம் அவரை தன்பால் வரவேற்றது. இதன் பேரில் ஆர். பத்மநாபன் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் கூசா கிருஷ்ணமூர்த்தி கதை மற்றும் வசனத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், மாதுரி தேவி நடிப்பில் வெளியான குமாரி என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி குமாரி என்ற பெயரில் தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி
தமிழக ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றார் அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள். இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் முதன் முதலில் அறிமுகமான பராசக்தி என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், எஸ் வி சகசரநாமம், எஸ் எஸ் ராஜேந்திரன் எனும் ஷேகர் பிரதர்ஸின் செல்ல தங்கை கல்யாணியாக தோன்றிய ஸ்ரீரஞ்சனியை மையப்படுத்திதான் கதை களமும். பாவலர் பாலசுந்தரம் கதையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் அனல் தெரிக்கும் வசனங்களும் பிரதிபலித்தது என்றால் அது மிகையாகாது. நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான இத்திரைப்படத்தில் தெலுகை தாய்மொழியாக கொண்ட ஸ்ரீரஞ்சனி அவர்கள் சக கலைஞர்களுக்கு ஈடு கொடுத்து தமிழில் வசனங்களை பேச தயங்கி விலக நினைத்த போது இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின் ஆதரவின் பேரில் தமிழை கற்றுணர்ந்து பேசி சிறப்பித்தார் என்பது கூடுதல் தகவல்களாகும். அண்ணன்களின் பாச மழையால் வளர்ந்தவர் பிறகு கணவரை இழந்த கைப்பெண்ணாக அண்ணன்களையும் பிரிந்து சோகமங்க என கதையின் அம்சப்படி ரசிகர்களின் மனதை கலங்க வைத்திருப்பார். தங்கை கல்யாணியை மையப்படுத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நீதிமன்றத்தில் பேசும் வசன முழக்கத்தை யாரால் தான் மறக்க இயலும்? ஆர் சுதர்சனம் இசையில் பாரதிதாசன் பாடல் வரிகளில் சி எஸ் பகவதி, ஹெம்மச் ஹுசைன் பின்னணியில் தனது கணவர் கதாபாத்திரத்துடன் இல் வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் என்று ஆடி பாடி நடித்தவர் கதையின்படி கணவரை இழந்த நிலையில் தனது கை குழந்தையை தூங்க வைக்கும் சோகமய தாலாட்டு பாடலாக டி எஸ் பகவதி பின்னணியில் கே பி காமாட்சி சுந்தரம் பாடல் வரிகளில் கொஞ்சு மொழி பேசும் கிளியே என்ற பாடலை பாடி மனதை உருக வைத்திருப்பார். இதனையடுத்து பிரேம் நசீருடன் ஒரே வழி, திலகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்து சிறப்பித்த ஸ்ரீரஞ்சனி அவர்கள் 1931 சார்லி சாப்ளினின் சிட்டி லைட்ஸ் என்ற திரைப்படத்தை தழுவி தமிழில் 1954 ஜெமினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் சங்க சுப்பிரமணியம் கதை வசனத்தில் கே ஜே மகாதேவன் இயக்கத்தில் டி ஆர் ராமச்சந்திரன் நடிப்பில் வெளியான ராஜி என் கண்மணி என்ற திரைப்படத்தில் ராஜி என்ற கதையின் நாயகியாக ஸ்ரீரஞ்சனி அவர்கள் தோன்றி நடித்து சிறப்பித்திருப்பார். எஸ் ஹனுமந்தராவ் இசையில் சங்க சுப்பிரமணியம் பாடல் வரிகளில் ஆர் பால சரஸ்வதி தேவி பின்னணியில் மேற்கத்திய இசையை ஞாபகப்படுத்தும் வகையில் ஒலித்த மல்லிகைப்பூ ஜாதி ரோஜா, முல்லைப்பூ வேணுமா என்ற பாடல் வெகு பிரபலமாகும். மேற்கண்ட திரைப்படம் ராஜி நா பிராணம் என்ற பெயரில் தெலுங்கிலும் வெளியாகியது. சுமாராக ஓடிய இத்திரைப்படத்தை தொடர்ந்து என் ஜி ராமாராவ், சாவித்ரி நடிப்பில் மீண்டும் தமிழ் தெலுங்கில் வெளியான சந்திராஹாரம் என்ற பிரம்மாண்ட வெற்றி திரைப்படத்தில் இரண்டாம் நாயகியாக தோன்றிய ஸ்ரீரஞ்சனி அவர்களின் தமிழ் திரையுலக வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் இரத்த கண்ணீர் ஆகும். 1954 நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் திருவாரூர் கே தங்கராஜ் கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நடிப்பாலும் வசன மொழிகளாலும் நடிகவேள் எம் ஆர் ராதாவை உச்சாணி கொம்பில் அமர்த்திய இரத்த கண்ணீர் என்ற மாபெரும் வெற்றி திரைப்படத்தில் மோகன் என்ற எம் ஆர் ராதாவின் மனைவி சந்திரா என்ற அப்பாவி கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களையும் கலங்க வைத்திருப்பார் அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள். தடம் புரண்டால் வாழ்வில் ஏற்படும் விபரீதங்கள், விதவைகள் மறுமணம் என எடுத்துரைத்த இத்திரைப்படத்தில் இசை சித்தர் சி எஸ் ஜெயராமன் பின்னணியில் ஒலித்த குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது என்ற வாழ்க்கை நெறி பாடலையும், டி எஸ் பகவதி பின்னணியில் ஒலித்த தட்டி பறித்தார் என் வாழ்வை மற்றும் பெண்களே உலக கண்களே உள்ளிட்ட பாடல்கள் அக்காலங்களில் மிகவும் பிரபலமாகும். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் குமாரி என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகியாக இணையாக தோன்றிய அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள் நடிகர் திலகத்துடன் பராசக்தியில் தங்கை கல்யாணியாக தோன்றி இல்லற ஜோதி என்ற திரைப்படத்தில் காவேரி என்ற இரண்டாம் நாயகியாக இணையாக நடித்தவர் சிவாஜி கணேசனின் நானே ராஜா என்ற திரைப்படத்தில் எம் கே முஸ்தபாவின் ஜோடியாகவும் நடித்தார். இதன் பின்பு காலத்தின் ஓட்டத்தால் பொன்னூஞ்சல் என்ற திரைப்படத்தில் முத்து எனும் நடிகர் திலகத்தின் தாயார் செங்கமலம் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார். இதை போலவே ரவிச்சந்திரனுடன் மூன்றெழுத்து, ஆர் எஸ் மனோகரின் அன்னையாக,
முத்துராமனின் வளர்ப்பு தாயாராக நான் என்ற திரைப்படத்திலும், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான வாழையடி வாழை என்ற திரைப்படத்தில் வி எஸ் ராகவனின் மனைவியாக பிரமிளா, ஜெயசித்ரா, வரலட்சுமியின் தாயார் என நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியவர். 1973 ஆண்டு அஞ்சுகம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சி என் பாலு கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் மூக்கா முத்து, மஞ்சுளா நடிப்பில் வெளியான பூக்காரி என்ற திரைப்படத்தில் மூக்கா முத்துவின் தாயாராக தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார். மேற்கண்ட பூக்காரி என்ற திரைப்படமே அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள் நடித்த இறுதி தமிழ் படம் என அறியப்படுகிறது. எவ்வாறு தனது நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா ஜூனியர் ஸ்ரீரஞ்சனி அவர்கள் தனது மூத்த சகோதரியும் திரைக்கலைஞருமான சீனியர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் மறைவை அடுத்து அக்காவின் 3 பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் வண்ணமாக தனது அக்காவின் கணவர் நாகமணியை மனம் புரிந்து கொண்டதுடன் அப்பிள்ளைகளின் தாயாராக விளங்கி அவர்களை நன்கு வளர்த்தெடுக்கும் பொறுப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதுடன் தாய்மையின் அடையாளமாக பிரதிபலித்தார் அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள். இப்பேர்பட்ட கனிவும் கருணையும் கொண்ட அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள் 1974 ஆண்டு ஏப்ரல் 27 தேதி தனது வாழ்விற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தனது குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களின் தாயாராக விளங்கிய அம்மா ஸ்ரீரஞ்சனி அவர்கள் மறைந்தாலும், இக்கலை உலகம் இப்புவியில் பயணிக்கும் வரை அம்மா அவர்களின் நினைவலைகளும் புகழும் என்றும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு காவிய வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.